நீங்க மூணு பேரும் பெரிய குங்ஃபு மாஸ்டர் தானே, அப்ப வெளியே போய் வித்த காட்டி பொழைக்கிறது, அதை விட்டுட்டு அவனுக்கு மேல ஏன் கை வச்சீங்க? உங்க சண்டையில எனக்கு தான் இப்ப பிரச்சனை வரும். இல்லீங்க உணரமா, இவங்க மட்டும் சண்டை போடலனா அவனுங்க நம்ம ஆளுங்க ரெண்டு பேரை எரிச்சு கொன்னிருப்பாங்க. நம்ம காலனி ஜனங்களை காப்பாத்ததான் சண்டை போட்டோம், அதை தவிர உங்களை மாட்டி விடணும் நாங்க நினைக்கல. நான் மாட்டி விடணும் நினைக்கல, அந்த கூட்டம் நம்ம மேல கோமாக்கிது. முதல்ல நீங்க இந்த இடத்த விட்டு போங்க. யோ டாய்லெட், உங்க பொண்டாட்டிக்கு இவ்வளவு திமிர் இருக்க கூடாதுங்க. என்ன நல்ல தர்மடியா? ஐயா உங்களுக்கு கைமாற கொடுக்கறதுக்கு எங்க கிட்ட எதுவும் இல்ல, ஏதோ எங்களால முடிஞ்சறியதுதான். அங்கிள் இத சாப்பிடுங்க, வாங்கிக்கங்க அங்கிள். நம்ம கையில வச்சுக்காதீங்க, பின்னிடுவேன். என்ன பத்தி நானும் போனா போகுது? அந்த குண்டம்மா இனி வாய திறக்கவே கூடாது, அவளை தீத்துற வேண்டியதுதான். ஒரே குத்து நெஞ்சில் இருக்கிற மஞ்சா சோத்து எடுத்து ஒவ்வொருத்தன் கையில குடுத்துருவேன். என்னடா ஆச்சு? ரிவர்ஸ் ஃபிட்டிங்டா. நீ குத்து. நானா? சீக்கிரம். ஏண்டா என்ன குத்துன? மனுஷர்ரா, குறி தவறிச்சு, ரொம்ப வலிக்குதா? கொஞ்சம் கிட்ட நெருங்கி அவளை குறி பார்த்து குத்துடா, போடா. இப்ப பாரு. கத்தி எங்க இருக்கு? புடி எங்கடா போச்சு? புடி எங்க போச்சுன்னு கடவுளுக்கு தான் தெரியும். ஒருவேளை இதுதான் புடியா? பாத்துறேன். இது கத்தி. என்ன மன்னிச்சிடுற மச்சான். அவ நம்மள பாத்துட்டா நம்ம கதை அவ்வளவுதான், போடலாம் வா. ஐயோ குண்டு பாத்துருச்சு, இதால பின்னி எடுத்துறேன். என்னடா ஆச்சு? சாரிடா மச்சான், தைரியமா இரு. மியூசிக்னா பாம்புகளுக்கு ரொம்ப பிடிக்கும், நான் விசில் அடிச்சா அதுகளை கவர் பண்ணிடுறேன். நீ ஒண்ணு விசில் அடிக்க வேணாம், நானே அடிச்சுக்கிறேன். அதே கசுமல திரும்பி வந்துக்கிறேன். நில்லுடா. ஐயோ குண்டு வந்துட்டா. வந்துட்டா?
ஐயோ, போட்டுருச்சு குண்டு செவத்துல பள்ளி.